தேசம் குரானி உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன? ஓகே, இது வந்து என்னோட டிப்ளமா லாஸ்ட் இயர்ல நடந்தது. நான் இன்னும் என் ரூம்மேட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த டைம்ல. ஸோ என்னோட காய் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அப்போ அவங்க ரொம்ப அந்த டைம்ல அவங்களும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப சரி வாங்க ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலாம்லேருந்து பிடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல எனக்கு சரி நேரம் இல்லை நினைக்க 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ கிளம்பி போயிட்டோம் பிடிக்கு போயிட்டு உள்ளே பஞ்சாயத்துலாம் போயிட்டு அங்கிட்ட நண்டெல்லாம் பிடிக்க விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு பண்ணுறப்ப என்னோட காய் ஃப்ரெண்ட் சொன்னாங்க இங்கே ஒரு கேப்சி இருக்குது 24 hours கேப்சி, ஸோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச பாதையில் போகலான்னு சொல்லிட்டு போனார். ஸோ அவர் வந்து போன அந்த பாதை வந்து ஒரு மாதிரி காட்டு பாதை இருந்துச்சு, ஒன் வேர் போகிறதும் காடி போகிறதும் வருமா அந்த பாதையாக இருந்துச்சு. ஸோ அந்த நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், டிரைவர்ஸில் என் காய் ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க, அது பக்கத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பின்னாடி நான் கார்னர் தான் நான் உட்காந்து டிரைவர் கார்னரில் வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பின்னாடி வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நாங்கள் பேசிக்கிட்டே வந்தோம். ஸோ நாங்கள் போன பாதை வந்து ஒரு 10 நிமிஷமாக அந்த பாதையை நாங்கள் வந்து அந்த பாதையிலே தான் நாங்கள் போய்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ நான் அப்போஸ் நான் ரியலைஸ் ஆகலை, நாங்கள் அந்த பாதையிலேயே போய்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷக்கிட்ட போய்கிட்டு இருக்கப்ப என்னோட என் பக்கத்தோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டு இந்த மாரி அவங்க பேர் ஷாமனுக்கு அந்த காடி ஓட்டுறவர் கூப்பிட்டு ஷாமன் இந்த மாரி நம்ம இந்த பாதையிலேயே ஒரு 10 நிமிஷமா வந்துகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு ஷாமன் அப்படின்னு. அவங்க எனக்கும் அதேமாரி ஒரு ஃபீலாக தான் இருக்கு இல்லைண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் தான் நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், ஆமாம் ரொம்ப நேரமாக இந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், எங்கே போகுது இந்த பாதை சொல்லிட்டு நாங்கள் சுற்றி நாங்கள் வளைச்சி வரோம், எங்களுக்கு கிரா எங்களுக்கு அந்த பாதையில தான் கொண்டு போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த பாதையிலேயே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், பட் எங்களுக்கு வந்து கிரா ஜல புந்து மாரி சுத்தம் போயிடுச்சு, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க, ஷாமன் எனக்கு என்னமோ இது சரியாக படலை, நம்ம வளைச்சிட்டு எப்படியாச்சும் ரோட்டை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ஷாமன் சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சரி அந்த டைம் காடி எது வந்தாலும் அவர் அங்கேயும் வளைச்சி வந்தாரு, வளைச்சி வர்றப்ப அதே பாதையில தான் போய்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சாலும் தேவாஸ் ஆயிடுச்சு, நம்ம எங்கேயும் இப்போ விஷமா மாட்டிக்கிட்டோம் என்னமோ இங்க இருக்கு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணோம், வளைச்சிட்டு வந்துகிட்டு இருந்தோம் பாருங்க, டிரைவர் சீட் கார்னர் அவர் டிரைவர் சீட் வரப்ப நான் ரியலைஸ் பண்ணல, நான் பார்த்தது வந்து ஒரு மோட்டர் ஒரு ஆள் நிக்கிறது மட்டும்தான் நான் பார்த்தேன். பட் எங்க ரெண்டு ஃப்ரெண்ட் அந்த டிரைவர் ஓட்டுவனா அவங்க பின்னாடி வரும் அவங்க சைட்ல தான் நல்லா பார்த்தாங்க, அங்க நின்னுகிட்டது தலை இல்லாத முண்டம் என்னோட வீட்டுக்கு உட்காந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐய் அப்படின்னு அவனே எங்க பின்னாடி இவங்க அவங்க வந்து அவங்க பேர் நிஷா, நிஷா கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத ஒன்றும் பேசிடாத தெய்வம் செஞ்சு காரியம் மட்டும் பார்த்துடுவா நேரம் மட்டும் பார்த்துடுவான்னு பார்த்துட்டாங்க. நான் பார்க்கல, நான் நல்லா பார்க்கல, பார்த்தது என் கூட்டாளி இன்னொரு ஃப்ரெண்டு தான், அவன் என்னோட அந்த லிந்தான் அவங்க வந்து இந்து முஸ்லீம், அவங்க ஒன்று அவங்களோட சாமியெல்லாம் கும்பிட இருந்துச்சு, நாங்கள் எங்கள் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், தெய்வம் செஞ்சு எங்களுக்கு ஒரு பாதையை காமிச்சது தெய்வம் செஞ்சு இந்த இடத்த விட்டு எங்கள் விஜயாக்கா வச்சிரு அப்படின்னு. ஒரு 1.5 மணி நேரம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாரி ஒரு ரோட் லைட் கிடச்சிச்சு, அதை ஈக்குவட் பண்ணி போனதுதான் அதுலேருந்து வெளியாகிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு நேரம் ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். அந்த நல்ல வேணாம் நான் வந்து தடையில்லாத முண்டை தான் நான் பார்க்கல, என்னோட ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் தான் பார்த்தாங்க. மேபி அது இருட்டா இருட்டா இருந்தனால சரியா தெரியாம இருந்திருக்குமோ, இல்ல மேம் அவங்க அடிச்சு சொன்னாங்க. நான் என்னால என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கொஞ்சம் அந்த சோலர் அந்த இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் இது அவங்க பாட்டி வந்து ஜம்பி இது பண்றவங்க அப்படின்னோன்னே அவங்களுக்கு அந்த கொஞ்சம் இது இருக்கு தெரியும், அவங்களுக்கு கேட்கணும்னு நிறைய இது பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அடிச்சு சொன்னாங்க நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க பார்த்து அவங்க அடிச்சு சொன்னா ஓகே ஏதோ இது பண்ண அந்த டிரைவர் சீட் அவரும் பார்த்துட்டு நானும் பார்த்தேன் இவா அப்படின்னு அவரும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம் சொல்லிட்டு நாங்க வெளியாயிட்டோம் அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவ் அப்படி ஒரு எண்ணத்தையும் நாங்க அந்த இருந்து மறந்துட்டோம். நல்ல வேலை பாதி வெளியில பெட்ரோல் தீந்து போகாம போனிச்சே, அந்த ரோட்ல நடு ரோட்ல வெயிட் பண்றீங்களா பார்த்தா அந்த தலையிலாவது வந்து நான் தும்பாங்கு அப்படின்னு வந்து கேக்குதா நான் தும்பாங்க தாடே அப்படின்னு. அதுக்்குதான் தலை இல்லையே. அத
அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க திரு திலீப், என்ன நடந்தது? ஓகேக்கா, அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 17 வயசு. அப்போ நான் எஸ்பிஎம் முடிச்சுட்டு வேலை வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தேன், நான் கூட்டாளி எல்லாம். அப்போ வந்துட்டு இன்னொரு கூட்டாளி மூலியமாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கெண்டிகாயில் நாங்கள், அப்போ நான் என்னோட இன்னொரு கூட்டாளி ரெண்டு பேர் போனோம். அங்கே வேலை செய்யும் போது அங்கேயே வந்துட்டு ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கே போனதில் வந்துட்டு அப்போ அங்கே கெனால் பண்ணி நாங்கள் 4 தமிழவங்க வந்துட்டு ஒரே ரூம் எடுத்துக்கிட்டோம். அப்போ நான் என்னோட கூட்டாளி லுவேனு அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர். எங்க பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம். அது எப்படின்னா அந்த ரூம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு அட்டாச் பாத்ரூம், ரெண்டு ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி இருக்கும். சோ வந்துட்டு எங்க பக்கத்து ரூம் வந்துட்டு கோசம். அப்ப எங்களுக்கு தெரியாது யா கோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வியாசா போல வந்துட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்போம். அப்ப நாளாவ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ். எப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரமா பயப்பட மாட்டேன். என் கூட்டாளிக்கு வந்துட்டு தம்மெல்லாம் அப்படி கீரலா இருக்கும். காலைல ஏறிச்சு பார்த்தாக்கா அவங்க குளிக்கிறப்ப சொல்லுவான், இல்லை யார கீரனா என் உடம்புல, என்னடா அப்படி எரியுது என் உடம்புலாம் பார்த்தாக்கா. நாங்களும் பார்க்கும்போது அவன் முதுகெல்லாம் கீரலா இருக்கும். அப்புறம் சரி அப்படி நாளாவாக்கா நாங்கள் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிச்சு, மணி ஒரு விடிய கால ஒரு 2 மணி இருக்கும். எல்லாம் நாங்க 4 பேர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கோம். பாத்ரூம் கதவு வந்துட்டு யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சுக்கா. நீங்கள எல்லாமே 4 பேர்த்துக்கும் கேட்டுச்சு அந்த பாத்ரூம் கதவு தட்டுற மாதிரி. அப்ப நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டோட என் கூட்டாளி வந்துட்டு உடனே வந்துட்டு எனக்கு கூப்பிட்டான், திலீப் பாரு யாரும் தட்டுறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் எங்க மாமா கூட இது பண்ணனால எனக்கு கொஞ்சம் அந்த விஷயம்லாம் தெரியும்க்கா. அப்ப நான் சொல்லிட்டேன், யாரும் கதவு திறக்காதீங்க. இப்ப ஆளா இருந்துச்சுனாக்கா நம்ம முன்னாடி கதவு தான் தட்டுவாங்க, இது வந்துட்டு பாத்ரூம் கதவு, இங்க பக்கத்து ரூம் தான் கோசம் ஆச்சு, யாருமே இல்ல, யாருமே அந்த ரூமுக்கு போக முடியாது. அப்ப வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் வந்துட்டு அந்த ரூம் பத்தி தெரியாம ஒரு நாள் நாங்க என்ன போயிட்டா அங்க போயிட்டு சும்மா ராத்திரி நேரத்துல லேப்பா பண்றது, ரூம் கோசமா சொல்லிட்டு லேப்பா பண்றது அந்த மாதிரி. அப்ப அந்த ஒன்ஸ் அந்த ரூம் கதவு நாங்க திறந்து உள்ள போயிட்டோம்ல, அதோட வந்துட்டு இன்னொருத்தருவா அதான் வந்துட்டு ஒரு மணி ஒரு 2 மணி போல வந்துட்டு வந்து கதவு தட்டுனுச்சு. தட்டிட்டோட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் எல்லாம் படுத்துட்டோம், 4 பேருமே ஆனால் எழுந்திரிச்சிட்டோம். அப்படியே வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்க்கா, யாருனாலையும் சரியா தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவு வரும், திரும்ப என் கூட்டாளிக்கு முதுகெல்லாம் வந்து கீரல் உண்டு கிடக்கும். அப்படியே என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு வந்துட்டு வேலை லேட்டாக முடிஞ்சு அன்னைக்கு ஒரு நாள் என்னோட கூட்டாளிங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் ரூம் ஒண்டியா இருந்தேன். வேலை முடிச்சுட்டு நான் தான் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு சரி குளிச்சுட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போனேன். அப்போ எனக்கு வந்துட்டு கடுப்பாயிருச்சு, என்ன அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் ஒண்டி போயிட்டு அந்த ரூம் கதவு திறந்துட்டு பாத்ரூம் வழியா அந்த ரூமுக்கு போயிட்டு என்னதான் உனக்கு வேணும், நீ யாரு, நான் வந்துட்டு தேவையில்லாம எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு, சரி நீ வந்துட்டு அவ்வளவு பேர் ஆள்னா என்கிட்ட வந்து காமின்னு சொல்லிட்டு சாவா பண்ணிட்டேன். சாவா பண்ணோட அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லக்கா, உண்மையில சொல்லணும் அதோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, இல்லக்கா வைப்ல அதோட தான் கதையே இருக்கு. அதோட டிஸ்டர்பன்ஸ் யாருக்கும் இல்ல. சரி அப்ப என்ன பண்ண, எல்லாம் லீவ் கிடைச்சதோட எல்லாம் ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோம். ஹோம் டவுன் பழைய பண்ணிட்டோட நான் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு விடிய காலிலே வந்துட்டு நான் கலங்கிடுவேன். இப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு வந்துட்டு இந்த கோழி ஈரல் வந்துட்டு கல்லீரல் வந்துட்டு பெரட்டி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன பண்ணிட்டேன், எங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, காலில சமைச்சு கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் விடிய காலில வந்துட்டேன். விடிய காலில வந்துட்டு ரூம்ல நான் ஒண்டி தாங்க இருப்பேன், ரூம்ல வந்து ஒண்டியா சாப்பிட்டுட்டு படுத்திருந்தேங்க. ஓகே, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, உங்க கதையில என்ன ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு நம்ம பாக்கலாம். அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேக்கா.
ராகவில் இது மர்ம தேசம். திலீப் அவருடைய 17 வயசில் நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கந்திங் ஹைலண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரூம்ல 4 பேர் தங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை வந்து யாருமே இல்லாத பக்கத்து ரூம்ல இருந்து பாத்ரூம் டோர் கதவு அடிச்ச சத்தம், நிறைய டிஸ்டர்பன்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட் உடம்புல கீரல் காயம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இவருக்கு கோவம் வந்து, ஏன் இப்படி பண்ற, முடிஞ்சா திகிரி இருந்தா உன் முகத்தை காட்டு அப்படின்னு சவால்லாம் விட்டுருக்காரு. அதுலேருந்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் எல்லாரும் ஹோம் டவுனுக்கு போனாங்க. போயிட்டு வந்ததோட அம்மா வந்து இவருக்கு பிடிச்ச கல்லீரல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. இவர் ரூம்ல சாப்பிட்டுட்டு தனியா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது திலீப்? அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சரி தூங்குவோம் சட்டேன்னா எங்களுக்கு வந்துட்டு லீவ் முடிய போதுன்னா திரும்ப ராத்திரி வேலை தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு சரி கொஞ்ச நாள் படுத்து தூங்குவோம் தூங்கினாக்கா அப்ப ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு நான் முழுசா தூங்கலக்கா, நம்ம அப்படியே சும்மா வந்துட்டு தூக்க கலக்கத்துல இருக்கும் போது அப்படியே தூங்குவோமே, அற தூக்கத்துல இருப்போம். ஆனா நம்மளுக்கு தெரியும் யாராச்சும் இது பண்றாங்களா அப்படின்னு. திடீர்னு வந்துட்டு எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சுக்கா, என்னன்னா வந்துட்டு நீ என்னை பாக்கணும்னு சொன்னதானே திரும்பி உன் சோத்துக்கையை சேர்த்து திரும்பி பாரு, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு தமிழ்ல சொன்னா. சரி என்னடா இது குரல் கேக்குதுன்னு, யாரு என்ன இங்க கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பினாக்கா திருமணோடக்கா அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். என்னால எதுவுமே செய்ய முடியல, கை கால்லாம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு, என்னால அறவே நவர முடியல. என்னதான் பாத்தீங்க? அதுதாக்கா உண்மையிலே அப்பதான் லைஃப நேரடியா பாக்குறேன். ஒரு பொண்ணோட உப்பம் பக்கத்துல அப்படியே நின்னுட்டு கருப்பு உருவோம்க்கா அப்படியே எனக்கு தெரியுது, கபட் பக்கத்துல அப்படியே நிக்கிது. என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி படுத்தனாம் எனக்கா வந்துட்டு அப்பதான் நான் உண்மையிலேயே லைஃப்லயே பயந்தது அதுதான். அதேதான்க்கா ஏன்டா தேவலாம வாய விட்டோம் அப்படின்னு எனக்கா என்ன செய்யுது ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அப்புறம் தான் வந்துட்டு எதுவுமே என்னால செய்ய முடியல, நான் சாமி மந்திரம் படிக்கிற வாயெல்லாம் உளருது, மண் கூட என்னால படிக்க முடியலக்கா. அந்த டைம் 17 வயசு, மந்திரம் கூட படிக்க முடியல, வாயெல்லாம் உளருது. அப்புறம் என்ன பண்ணோம், மண்ணு கட்டி எப்படியோ வந்துட்டு சாமி மந்திரம் எல்லாம் படிச்சு இது பண்ணிட்டு, ஆனா கடைசியா சாமி மந்திரம் படிச்சுட்டு கடைசியா ஒன்னே ஒண்ணு சொன்னேன், இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் மன்னிப்பு கேட்டோடதான்க்கா என்ன விட்டுச்சு. விட்டுச்சுன்னு எனக்கு புரியல, அது உங்க மேல ஏறி உட்காந்துருச்சு. இல்லக்கா என்னோட பக்கத்துல நிக்கிது, அதனாலதான் கேட்டல, உனக்கு தைரியமா இருந்தா உன் உருவ தந்து காமின்னு. சோ அது என் பக்கத்துல நின்னு அது உருவ தந்து காமிக்குது என்கிட்ட. நான் பக்கா என் மேல ஏறி உட்கார எதுவுமே செய்யல, அது என் பக்கத்துல நிக்கும் போதே எனக்கு வந்துட்டு அப்படியே உடம்புல ஃப்ரீஸ் ஆயிருச்சு, ஒன்னும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. நான் சாய மந்திரம் எல்லாம் படிக்கிறேன், வாயெல்லாம் உளருது, கடைசியா சாய மந்திரம் படிச்சு அப்படி இப்படின்னு படிச்சு நான் மன்னிப்பு கேட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சொன்னா விட்டுச்சு. எனக்கா நெஞ்செல்லாம் படபடன்னு ஆயி ஓடிட்டேன், ரூம் திறந்துபிட்டு ஓடிட்டேங்கா, ஓடிட்டு வெளியே ரூம் வெளியே உட்காந்துட்டு நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருந்த ரூமு போலாமா வேணாமா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டேன், ஆனா அதுதான் லைஃப்ல உண்மையிலே பயந்தது. அப்புறம் என்ன பண்ண, ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்த டப்ப வேற எல்லாம் அப்பதான் கழுவி வச்சேன். அப்ப ஒரு போனா போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு குப்பத்தை உங்களை தூக்கி போட்டு அதோட தூங்கவே இல்லக்கா, என் கூட்டாளிங்க வர வரைக்கும் நான் தூங்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணலக்கா. அப்புறம் பக்கத்து ரூம்ல என்ன கதைன்னு விசாரிக்கும் போதுதான் யாரோ வந்துட்டு கப்பல்ஸ் இருந்திருக்காங்க போல, அவங்களுக்கு என்னமோ பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுதான்க்கா. அதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்தீங்களா? அதுக்கப்புறம் நாங்க 5 மாசம் கான்ட்ராக்ட் முடிஞ்சாதான் நாங்க கிளம்பிட்டோங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364 491 3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவு கீதாவுடன் மர்மதேசம் நிகழ்ச்சியை 1.5 மில்லியன் தடவை பாட்காஸ்ட் அதாவது ஆன்லைன் வாயிலா கேட்டிருக்கீங்க. 1.5 மில்லியன் இந்த ரெக்கார்ட், இந்த சாதனைக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க திரு சிவா,
என்னதான் பாத்தீங்க, என்ன நடந்துச்சு? ஓகே, இது வந்து நான் வந்து கேம்பஸ்ல வந்து படிச்சுட்டு இருக்கும் போது 2013 அப்ப வந்து எங்களோட ஃபேக்கல்டி வந்து நாங்கள் உள்ளோரவங்க தங்குவோம், லைக் எங்களை டிபிபி சொல்லுவாங்க. ஸோ அது பிறகு தங்குவோம். ஸோ அந்த டிபிபி வந்து பியில வந்து டூ பாய்ஸ் எங்கள் காலேஜ், நாங்கள் இந்தியஸ் ரெண்டே பேர் தான் தங்குவோம். எங்கள் சைட்ல வந்து ஒரு ரெண்டு பேர், அது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குல்ல, அவங்க தள்ளி லைக் தள்ளி இருப்பாங்க அவங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சு, நானும் என்னோட ரூம்மேட்டும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இப்போ எனக்கு கால் பண்ணுங்க, நான் ரூமுக்கு வரடா அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து நான் கால் பண்ணி சரி வாங்கடா மீட்டர்னு நினைக்கிறேன், மீட் செமஸ்டர் நினைக்கிறேன், எங்களுக்கு எக்ஸாம் வரும்போது நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல ஒரு மணி ஒரு 10:30 வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வேற இடத்துலேருந்து, பெரும்பாலும் என் ரூம்ல தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் எல்லாமே. ஸோ அவனுக்கு கால் பண்ணி இந்த ரூமுக்கு வரடா அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஒரு இந்த அது ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேர் தங்க ரூம்ல வந்து ஒரு 7 நினைக்கிறேன், 7 கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ மணி ஒரு 11:30 இருக்கும். அப்போ வந்து என்னோட பக்கத்தில் ஃபேக்கல்டி சொன்னேன், அது ரெண்டு பேர் நான் ரூமுக்கு போறேன்ல மணி ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க. அப்போ நான் சொன்னேன் வேணாம் இல்லை இல்லை போவாதீங்க மணி ஆயிடுச்சு ரொம்ப, ஏன்னா வந்து கேம்பஸ்ல வந்து நிறைய ஒரு விபரீதமான சம்பவங்கள் நடந்துருக்கு, என்னோட சீனியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு சுடுகாடா இருந்த இடம், 25 முன்னுக்கு லைக் எக்ரிமெண்ட் போட்டு, அதெல்லாம் உண்மையா போய் எனக்கு தெரியல, ஒரு எக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்தது. ஸோ இந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சுதான் நீங்களாம் வந்திருக்கீங்க, அதுக்கு பிறகுதான் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ பஸ்ல வந்து 30 ஏத்திட்டு பஸ் கோசமா போயிருக்கு விடிக்கலாம் மாதிரி விஷயம்லாம் சீனியர்ஸ் பார்த்துதான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அது ஒரு பெரிய எங்களோட கேட்ட தங்குற இடம் வந்து பின்னால வந்து பெரிய காடு. ஸோ அது வந்து குறுக்கு வழியை வந்து யூஸ் பண்ணாம நம்ம சீக்கிரமா அடுத்துருவோம், அந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அது போயிடலாம், அது வந்து மிட் நைட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஃப்ரெண்டு, ஆனா அவங்க சிம்பிளா இதை யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, சரி நான் திங்கித்தாங்க இருந்தாலும் என்னோட தலைகணி போரும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது யார் போனா என்னோட ரூம்மேட்டும் அவரும் போயிட்டாங்க ஓகேங்களா. அப்ப நான் இன்னும் பேரஸ் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மணி பாக்குற மணி பாக்குற மணி 12:40 ஆயிருச்சு, ஒரு 12:00 போன் பண்ற போன் எடுக்கல. சரி என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அவங்க போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாமி கும்பிடுவேன், இந்த வைப்ரேஷன்லாம் இருக்குல்ல அம்மா அப்பா சொல்ல வச்சு நான் கொஞ்சம் சாமி பேஸ் பண்ணி இருக்கிறனால என் ரூம்ல சாமி படம் அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டு இருப்பேன். அப்போ சரி என்னமோ ஆச்சு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் சுத்திட்டு போல நானும் என்னமோ சம்திங் ராங் அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்தாங்களே அடுத்த கேம்பஸ்ல வந்த பையனை கூட்டிட்டு நான் அந்த குறுக்கு பாதையிலே போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு பாதையிலேருந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ரூம் அவங்க ரூம் கீழே பார்த்தா அந்த ரூம் தெரியும், ஒரு லேடி வந்து உங்களை வந்து உங்களை பார்த்துட்டு உள்ள போன எப்படி இருக்கும், ஒரு லேடி அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ள போறாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு தெய்வ ஒரு ப்ரேயர்ஸ் அந்த இது இருக்க வாசி எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் சம்திங்ஸ் ராங், ஸோ இவனை போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனை கூட்டிட்டு போற மெதுவா நம்மட்டேங்க கீதா, நான் போய் கதவை திறக்கிறேன், அந்த ரூம்மேட் சொன்னேன் அந்த ரூம்மேட்ல உள்ள ஒருத்தன் அவன் ஒண்டி ஒரு லேடி மாதிரி ஒரு லேடி கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருப்பான் கை வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க, இனிமேலே கிளியும் பார்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஃப்ரெண்டு, ஆனா ஒரு லேடி மாதிரி உட்காந்துருந்தாரு, கை மேல கால் மேல கால் போட்டு கையை ஒரு லேடி மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்ப நான் போனானே ஒரு மாதிரி ஒரு பாசியில ஒரு என்ன மொழின்னு தெரியல, பாசி நீ வெளியே போன்னு கை கையெற்று வெளியே போன்னு கை ஷோ பண்றாரு என்னிட்ட வெளியே போன் சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ண அழகா கதுவை சாத்திட்டு இந்த ரூம்மேட் கூட்டிட்டு அந்த இடத்துல மத்த இடத்துல வந்தேன் சொன்ன அவனை கூட்டிட்டு நான் வெளியிட்டேன். எனக்கு என்ன பயம்னா இவனுங்க போனவங்க ஆளை காணும், என்னாச்சு இவனுங்களை பண்ணிருச்சா அப்படி சொல்லி என்ன பண்ண போன் எடுக்கிற போன் எடுக்கிற போனை காணும். அப்ப எனக்கு சீனியர்ஸ் கால் பண்ற சீனியர்ஸும் இல்ல, அந்த செமஸ்டர் மிட் டேர்ம்னால சீனியர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்ப யாரு என்ன பண்றது என்ன பண்ண தெரியாம அப்ப இவனை கூட்டிட்டு என்ன பண்ண நேரம் என்னோட சாமி ரூமுக்கு போயிட்டு என்ன மாட்டேங்கிட்டா ஒரு கையில குங்கும் ஒரு கையில சப்பாத்தி எடுத்துட்டு நான் போறேன். எடுத்துட்டு என்னதான் நடக்குது பாக்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ்களும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்க முடியும். சோ எனக்கு தெரிஞ்சது அதுதான், என் அம்மா சொல்லுங்க சப்பாத்தி கண்டா பயப்படும் ஒரு சாமி எடுத்துட்டு கண்டா பயப்படும் சொல்லிட்டு ஒரு கையில குங்கும் ஒரு கையில செப்பல் எடுத்து நான் போய்கிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பேரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது காண போன்னு சொன்னேன் தலை தெரிக்க ஓடியாராங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பூந்துருச்சு, என்ன பூந்துருச்சு நான் கேட்டேன் எப்படி பூந்துருச்சுன்னா இல்ல காலையில வந்து இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க குக் பண்ணிருக்காங்க, அதாவது நான்வெஜ் குக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஸ்மெல்லுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அந்த ஸ்மெல்க்கு வேலை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கே பயம்னா இவனை முதல் விரட்டணும், இந்த பேய் பூந்தது வந்து நம்மளுக்கு எந்த வழின்னு தெரியல நம்மளுக்கு, இருந்தாலும் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஆகணும், நம்ம அதை விரட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல எது நடந்தாலும் சரி நீங்க எல்லாம் பின்னால வாங்க நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிட்டா அந்த செப்பலும் அந்த குங்கத்தையும் எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன், அவனே என்ன நேரத்து வந்துகிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.
ஸ்டோரியை பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ணிருங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? செப்பலும் அந்த குங்குமத்தை எடுத்து நான் போய்கிட்டே இருக்கேன், அவனே என்ன நேருக்கு வந்துகிட்டு இருக்கான். நேருக்கு நேர் நேரு நேரு வந்து நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அந்த குங்குமத்தை எடுத்து மூஞ்சில போட்டுட்டு, அவன் மூஞ்சில போட்டு செப்பல் எடுத்து ரெண்டு அடிச்சனே, அவன் தெளிவாயிட்டு, என்னோட நீ செப்பல் அடிக்கிறீங்க, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு என்னாச்சு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், ஒரு நீ எங்க ரூமுக்கு வா அப்படி சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போயிட்டு வாஷ்ரூம்ல குறைச்சி தலையாட மஞ்சள் தண்ணி ஊத்தி அவனை ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு உட்கார வச்சோம். ஓகே, அவன்ட்டு ஒண்ணு கேட்க வேணாம், அவனை உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து முடிஞ்சு அவன் படுத்துட்டான். ஒரு இருந்தா ஒரு 10-15 minutes படுத்துருப்பான் நினைக்கிறேன். படுத்து முடிஞ்சு எழுந்திருச்சான். கேட்டான் அவன்கிட்ட, என்ன அப்படின்னு கேட்டோம். அவன் சொன்னான், இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகல, இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு சம்திங் ராங் அப்படின்னா, இல்லடா நீ அப்பூர்வம் எடுக்க சொல்லும் போது நான் போனேன் தானே, போகும்போது போர் எடுக்கிறவங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் அவன் ரூம்மேட் சொன்னேன், அவர் வந்து கொஞ்சம் மந்திரம்லாம் தெரியும், அவருக்கு மஞ்சள்லாம் தெரியும், ரெண்டு பேர் போனாங்க சொன்ன மந்திரம்லாம் தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, எப்பயும் ரூம் சாத்தும் போது மஞ்சள்லாம் தெளிச்சு சாமி கூட நடிக்கிறேன், இவர் மந்திரம் படிக்க முடிக்க படிக்க படிக்க அதுக்கு வந்து ஆவேசி இவருக்கு ராசு பண்ணிருக்கு, உள்ள பூந்துருச்சு அவருக்கு. ஓகேங்களா? ஆனா அதுக்கு முன்னுக்கே அவர் ஃபீல் பண்ணிருக்கு, ஒரு ஒரு காலப்பல் ஃபீல் பண்ணிருக்கு, ஒரு பிளாக்கான ஒரு உருவம், ஒரு உருவம் வந்து அவர் பாத்துக்கிட்டே இருந்திருக்கு, அவரே உருவத்துல பாத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து பெருசா அதை எடுத்துக்கல. ஸோ இது கிளம்புற டைம்ல அந்த நான்வெஜுக்கும் அதுக்கும் என்ன நடச்சுன்னா, ஸோ அது வந்து கரெக்டா இவர் வந்து யூஸ்ட்ரைஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இவர் மேலே பூந்துருச்சு. ஸோ வந்த பிறகு அப்ப கேட்ட பிறகு ஒரு ஒரு கொடுமான உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் பயந்து போயிட்டோம். உண்மையிலே என்ன பண்றது, உண்மையிலே அவருக்கு என்னச்சு ஆயிருந்தா அதுக்கு நம்ம தான் பொறுப்பாயிருப்போம், யாருமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஸோ இதெல்லாம் செட்டில்னு சொல்லிட்டு காலையில என்ன பண்ணோம், அவங்க அம்மா அப்பா கால் பண்ணோம். அம்மா அப்பா கால் பண்ணி இவரை மறுப்பு அங்க விட்டுட்டு அப்பா சாமி பாத்துருக்காங்க அங்க போயிட்டாங்க சொல்லிருக்க. ஒரு பொம்பளை உருவம் அந்த இடத்துல அந்த காத்து வெளியே சுத்திக்கிற டைம்ல இவங்க வந்து அசைவத்துல அந்த அசைவத்தோட ஸ்மெல்லுக்காக வந்து அது வந்திருக்கு. இவங்க மந்திரப்படிக்க அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு இது. ஸோ அவர் ஒண்ணும் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பத்திரமா பாத்துங்க, ஒரு கனி கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு எங்க கேம்பஸ்ல, எத்தனோ பேர் தலை இல்லாத போயிருக்கு, இந்த மாதிரி பஸ்ல ஆள் இல்லாம எத்தனை பேர் உழைச்சிட்டு இருக்காம நிறைய இன்சிடென்ட். இது வந்து அக்ரிமெண்ட் பேஸ்ல நடந்த ஒரு விஷயம்னு சொன்னாங்க. நாங்க படிக்கிறது வந்து தாய்லாந்து பார்டர் கிட்ட ஒரு விஷயம்னால, ஸோ ஒரு கேம்பஸ் பேஸ்ல ஒரு பார்டர் பேஸ்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரஜஞ்சியான இருக்கு சொல்லி நடந்த விஷயம் தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு மறக்க முறையில அது என்னது தலை இல்லாம யாரு என்னது தலை இல்லாம பஸ் டிரைவருங்க, எத்தனையோ தடவை பஸ் டிரைவர் பாக்கும்போது தலை முடிங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்குமா, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு அப்படியே நடந்துட்டு போய்கிட்டு இருக்குமா. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க பாக்கல, ஆனா எங்க சீனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்காது, இதெல்லாம் இந்த கேம்பஸ்ல நடந்திருக்கு, ஸோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு சமயத்துல நடந்து ஒரு 3-4 மணிக்கு நடந்து போகும்போது கிட்டார் வாசிக்கிற சத்தம், அந்த பியானோ வாசிக்கிற சத்தம், அந்த மாதிரி அந்த எல்லாம் அந்த சத்தம் அப்படியே கேட்டுட்டே இருக்கு எங்களுக்கு. ஸோ எதையும் போதை பண்ண மாட்டோம், நம்மளுக்கு எதையும் நம்ம ஓகே பரவாயில்ல எது ஒரு இடத்துல சொல்லிட்டு நம்ம பேசாம போயிடுமோ ஒன்னு இருக்காது. ஆனா வந்து நம்ம கரெக்டா அதை கேட்டோமா சம்திங்ஸ் ராங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நான் படுத்திருக்கும் போது கூட சொல்லுவாங்க, படுத்திருக்கும் போது கூட நம்ம ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப அழுதுன்றதுமா சரி, நம்மளை வந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் நாட்டுக்காரன் சொல்லி நான் கேட்டிருக்கேன். கேம்பஸ் 3rd semester போது என் ரூம் மாத்திட்டாச்சு, என்னோட ரூம்மேட் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்தனால அவர் வந்து இங்க தங்கல, அப்ப நான் எறும்புல தான் தங்குவேன். நான் படுத்திருக்கும் போது ரொம்ப டயர்டா இருக்க டைம்ல எனக்கு ஃபீல் பண்ண சம்திங் ஸ்ட்ரோன் சொல்லிட்டு என்னோட அலமாரி மேல ஒரு பிளாக் உருவம் அப்படியே அப்படியே கூணி குறுகி உட்காந்துருக்குமே அந்த மாதிரி உட்காந்து என்னை பார்க்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னா, அது நான் பயப்பட மாட்டேன், பயந்தா நம்மளுக்கு இதா அட்டாக் பண்ண எனக்கு தெரியும், பயப்பட மாட்டேன், அப்படியே கூணி குறுகி அப்படியே வெளியாகிரும். நான் படுத்து இருந்த நான் போர்வு தலையாட போச்சிருந்தனா என்னோட பக்கத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு மாதிரி பயம் வராது, கண்டிப்பா பயம் வரைக்கும். நான் என்ன பண்ணுனா அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பி இப்படி காரி துப்பிட்டு இப்படி படுத்துருவேன். இதான் எங்க அம்மா எனக்கு டெக்னிக் சொல்லுவாங்க, ஏன்னா வெளியே போட்டாலும் சரி உள்ள வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.
சோ அதை பார்த்துட்டு நான் தெரியாத மாதிரி திரும்பிடுவேன். நான் அலறி அடிச்சு அது பெரிய விஷயமானு எனக்கு தெரியும், அதனால பார்த்துட்டு தெரியாத மாதிரி திரும்ப. அப்ப மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி நடத்துவேன். நிறைய இன்சிடென்ட் கிட்ட இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நானு. அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள். இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ நீ நினைச்சா ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கு, எந்த தைரியத்தை நீ ஒரு செப்பலும் ஒரு குங்குத்தையும் நீ எடுத்துட்டு போயிட்டு அந்த பெய்ய விரட்டுறதுக்கு நீ போயிருக்க அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு தகுதியும் தான் நம்மளுக்குள்ள, ஒரு தகுதியும் தான் பயந்தமா அதை அட்டாக் பண்ணும்போது தெரியும். ஸோ எதுவாக தான் சமாளிக்கலாம் சொல்லிட்டு தான் அந்த ஒரு முடிவு எடுத்து நம்ம போனோம், அவ்வளவுதான். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.